Hey guys, நாங்க ஒரு நரி கூட்டம். எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம் ஆல? பாதிக்கப்படுவாங்க. கோல்ட் ரயில்ல வந்தா ஓல்டு பிளேயருக்கு என்ன நடக்கும்ன்றத நீங்களே பாருங்க. ரூனே ப்ரோ, நீங்க ஓல்டு பிளேயர் தானே ப்ரோ, இந்த டாப் கிரவுண்ட்ல எப்பவே தான எடுத்தீங்க நீங்க, பழசே தான எடுத்தீங்க. ஆமா ப்ரோ, நான் வந்தப்பவே எடுத்தேன் ப்ரோ, அப்பவே எடுத்து வச்சிருந்தேன் ப்ரோ இதெல்லாம். ஓ, நீங்க அப்பல இருந்தே விளையாடுறீங்களா? இப்ப கோல்ட் ரயில்ல வந்திருக்கு பாத்தீங்களா இல்லையா ப்ரோ? எது கோல்ட் ரயில்ல வந்துச்சா? என்ன ப்ரோ தெரியாத மாதிரி கேக்குறீங்க, இன்னும் பார்க்கவே இல்லையா நீங்க? இல்ல ப்ரோ, நான் இப்போதான் ப்ரோ கேம் குள்ளே வரேன், இன்னும் பார்க்கவே இல்லையா ப்ரோ? நல்லா பாருங்க ப்ரோ, கோல்ட் ரயில்ல விட்டு நிறைய பேர் எடுத்துட்டாங்க ப்ரோ, நான் கூட இப்ப எடுக்க போறேன் ப்ரோ. ஆமா ப்ரோ, கோல்ட் ரயில்ல விட்டானுங்க ப்ரோ, பைத்தியக்காரனுங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா. இந்த இடத்துல வந்து பதினொன்று சொல்ல நினைச்சேங்க சார், அது என்ன அடி பார்த்தனா, பத்து பிரசாக பிரோஜனம் இல்லாத பண்டிலே வந்து நான் 10,000 டைமெண்ட் கொடுவீங்க, நீங்க எப்படிப்பா கோல்ட் ரயில் விடுவீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் ரயில் இவங்க விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறனா, அதுக்கு சத்தியமா வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லை ராஜா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ நேபர் கூட அந்த கான்வர்சேஷன் வந்து கண்டினியூ ஆகும், அதை கேளுங்க என்னன்றதை. என் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்துட்டாங்க ப்ரோ, இப்போ இன்வைட் பண்ணுறேன், நீங்க கூட பாருங்க, அவங்க கூட வந்து இந்த பண்டில் தான் எடுத்து வச்சிருக்கான். அதனாலதான் பச்சை கலர்னு ஒரு கிரிமினல் வந்து பச்சை பச்சை
அப்படியே வந்ததுக்கு அப்புறம் அதோட நிலைமை எங்க போச்சுன்றது தெரியும். சோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. டாடா பை கைஸ், நாளைக்கு பேசுறேன். டாடா பை.